நெல்லையில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுத்துறை ஓய்வூதிய அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை வண்ணார்பேட்டையில் செல்லபாண்டியன் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் மத்திய மாநில அரசு பொதுத்துறை ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கோமதி நாயகம் தலைமை வகித்தார். மாநில உபத்தலைவர் முத்துகிருஷ்ணன் துவக்க உரையாற்றினார். அரசு விரைவு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் மாநில உபத்தலைவர் வெங்கடாச்சலம், அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாவட்ட செயலாளர் குமாரசாமி, மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நலமைப்பின் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன், பள்ளி கல்லூரி ஆசிரியர் சங்க மாவட்ட தலைவர் பொன்ராஜ் முத்துசாமி மற்றும் முத்தையா ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். சிறப்பு அழைப்பாளராக அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாநில செயலாளர் ஆறுமுகம் கலந்து கொண்டார். 78 மாத பஞ்சப்படியை நிலுவையுடன் வழங்க வேண்டும், மருத்துவ காப்பீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், 2020 மே மாதம் முதல் இறப்பு விருப்ப ஓய்வு ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்களை வழங்க வேண்டும், குறைந்தபட்ச ஓய்வூதியம் ₹780 என்பதை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள், திருவைகுண்டம் முத்துகிருஷ்ணன், மாடசாமி, அண்ணாமலை உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிறைவாக ஒருங்கிணைப்பு குழு பொருளாளர் நெடுஞ்செழியன் நன்றி கூறினார்.